காரணம் ஜாதகத்துல எப்படி கட்டப்படுகிறது, அதே மாதிரி என்ன மாதிரி அமைப்பு இருந்தா பிரச்சனை ஜாதகத்துல ஏற்படும், அதுக்கு தீர்வு என்ன அப்படின்றத கொஞ்சம் கம்ப்ளீட்டா சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிளாக நாலே கரகம் தான் போட்டிருக்கேன். ஈஸியாக வந்து இந்த விவாகரத்துக்குள்ள அமைப்பு, கணவன் பிரச்சனை உள்ள அமைப்பு, இது எப்படி சரியாகும் அப்படிங்கிறதுக்கு ஐயா கேட்டதுக்காக. பொதுவாக கணவனுடைய பிரச்சனை யாருக்கெல்லாம் வருதுன்னா, லக்னத்தில் சூரியன், லக்னத்துக்கு ஏழில் சூரியன், லக்னத்துக்கு ஏழில் சனி, அல்லது ஏழாம் இடத்துல இப்போ சனி மகரமாக 20 வயசில் பார்வை செய்யுது, ஏழாம் இடத்துல சனி இல்லை ஏழாம் இடத்தை பார்க்கறது, பெரும்பாலும் செவ்வாய் சனி ஏழாம் இடத்த கூட சம்மந்தப்படுறது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது ஏழாம் இடத்த கூட சம்மந்தப்படுறது, அதுக்கடுத்தபடியாக சூரியன் சம்மந்தப்படுறது. இந்த நாலு கிரகம் சம்மந்தப்படும் போது தான் அங்கே திருமணத்தில் ஒரு பிரச்சனை வருது. பெரும்பாலும் இருதார அமைப்புலாம் பாருங்கள், லக்னத்தில் ராகுகேது, ரெண்டுல ராகுகேது இருக்கணும், பெரும்பாலும் இருதார அமையுது. இந்த ஏழில் சூரியன் சனி சம்மந்தப்படும் போது பெரும்பாலும் அவங்களுக்கு இருதாரம் அமையுது. சுக்கரன் வந்து விருச்சிக மீன ராசியில் அமையும் போது தேவையில்லாமல் ஏதாவது இல்லையல் தொடர்பு சந்தேகம் அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள்லாம் வருது. இதை நம்ம வந்து ஒவ்வொரு ஜாதத்துக்கும் இது மட்டும் அமைப்பு வச்சு சொல்ல முடியாது, ஒவ்வொரு ஜாதத்துக்கு வேறுபடும், அதனால் தவறான ஏதாவது இல்லைகளில் மறந்துடுங்க. இப்போ திரு கணவன்முனை பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் ஏழாவது யார், சனி, அவர் சனி போய் மீன ராசியில் இருக்கார். மீனராசி கிழமை என்ன, வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையில் போயிட்டு சனீஸ்வர பகவானை வணங்குறதாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணவன்முனை பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் கச்சபேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் இருக்குது, காஞ்சிபுரம் கச்சேஸ்வரர் கச்சபேஸ்வரர்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு வந்தால் காஞ்சிபுரத்தில் உள்ள கச்சபேஸ்வரரை வழிபாடு பண்ணும்போது அது என்ன கிழமைனா, வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு கணவனுடைய பிரச்சனை நீங்குது. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருகாமையில் உள்ள லட்சுமி கோவிலும் அல்லது நவகிரகத்தில் உள்ள சுக்கரனையும், லட்சுமி கோயில் அல்லது நவகிரகத்தில் உள்ள சுக்கரனையும் ஆண்கள் வெள்ளி வெள்ளிக்கிழமை ஆறுதையும் ஏற்றி நீங்கள் கம்பல்சரி மனசார வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு கணவனுடைய பிரச்சனை தீரும். பெண்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அருகாமையில் உள்ள முருகனையும் நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானையும் செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா 9 தீபம் ஏற்றி உங்களுக்கு கணவனுடைய பிரச்சனை வராது. இந்த இடத்துல பிரிவினைக்கான அமைப்புங்கிறது செவ்வாய்க்கேது, செவ்வாய் சனி பார்வை சேர்க்கை, லக்னத்தில் ராகுகேது, குறிப்பாக ஏழில் சூரியன் சம்மந்தப்படும் போது திருமண வாழ்க்கையில் திருப்தியே இருக்கிறது இல்லை எதுலேயுமே. எதை பிடிக்காதோ அதை கணவர் செய்வார், எதை பிடிக்காதோ அதை மனைவி செய்வாங்க. அதேமாதிரி ஏழில் சனி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன தான் போனாலும் திருப்திங்கிற ஒரு விஷயம் எதுலேயுமே வராது, எதுலேயுமே பொருளாதாரத்தில் இருக்கட்டும் வேறு எதுலேயும் அந்த மாதிரி இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது கம்பல்சரி இந்த கோவிலுக்கு போகும்போது பெரும்பாலும் இந்த சுக்கரனுக்கோ அல்லது ஏழாம் இடத்துக்கோ குரு பார்வை இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு இருக்கார், அப்போ இங்கே வந்து விருச்சிகத்தில் சுக்கரம் உள்ளவங்க, கண்ணியில் சுக்கரம் உள்ளவங்க, அதுக்கடுத்து மகரத்தில் சுக்கரம் உள்ளவங்கலாம் போயிட்டு பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த கோயில்கள் போயிட்டு வரும்போது உடனே ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியை குரு பார்க்கும் காலத்தில் நீங்கள் கம்பல்சரி போய் வழிபாடு பண்ணும்போது இந்த கணவனை பிரச்சனை கம்பல்சரி நீங்கும். ஒரு அற்புதமான பரிகாரம், எளிய பரிகாரம், ரொம்ப சிம்பிளாக. இன்னும் கணவனை பிரச்சனைக்கு நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த கோயிலுக்கு மறக்காமல் இந்த கிழமைகளில் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு நினைக்க வேணாம், இது நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே ஐயா.